லலிதா ஜுவல்லரியில தான் வாங்கணும்னு நான் சொல்லல, விலைய கம்பேர் பண்ணதான் சொல்றேன். எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. விராட் கோலியா வந்து டென்த்தில் வந்து கம்மி மார்க்கு தான், அதனால் வாழ்க்கையில் வந்து மார்க்கு மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி ஜாலியாக இருக்கணும், நல்லா முயற்சி எடுக்கணும். பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண, மார்க் கம்மியாகத்தாலும் நீ அத்தில் எடுப்ப, ஒரு சும்மா ஒரு தோல் கொடுத்து சொல்லணும். அதை விட்டு சும்மா மார்க் கம்மியாகத்தான் சொன்னால் அவன் வந்து விராட் கோலி மேலே ஆக மாட்டான், வேறு மாதிரி ஆகிடுவான். அதனால் வந்து எப்பவுமே தோல் கொடுத்து ஜாலியாக பேசணும். மார்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாதுண்ணா. நானே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் எடுத்தேன், 299 தான் எடுத்தேன். இன்றைக்கி நான் நல்லா சேலரி வாங்குறேன், நல்லா செட்டில்டு, நான் ஷிப்பில் இருக்கேன், நல்ல லைஃப். மார்க் மேட்டரே கிடையாது, படிக்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிட்டா போதும். ப்ளஸ் டூ போகிறதுக்கு குரூப்பு கொடுக்குறாங்களே, இதுக்கு தான் இந்த மார்க்கெல்லாம். பட் லைஃப்பில் செட்டில் ஆகல, மார்க் தேவையில்ல. நான்லாம் 10th 300 மார்க் எடுத்தேன், படிப்பு வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பிஎஸ்சி சேர்ந்துருக்கேன், எங்கள் வீட்டில் சேர்த்து விட்ருக்காங்க. படித்து முடிச்சு அது இருக்கிற வேலையை பார்ப்போம். நானும் ஊர் சுற்றி தான் இருந்தேன், வீட்டில் போட்டு அடித்தாங்க, திட்டினாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. படித்து என்ன பண்ணுறது, அவன் படித்து படித்த வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சீங்க? ஏன்னா படித்த வேலைக்கு அவன் போல, அவன் என்ன வேலைக்கு போயிட்டுருக்கான். இதான் என்னோட கருத்து. ஒரு ஒருத்தருக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு அது கம்மியாக இருக்கும். இப்போ படித்து மெமரி பவர் அதிகமாக இருக்கவங்க நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துருவாங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட். ஒரு ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், ஒரு ஒருத்தருக்கு மெடிக்கலில் இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃபீல்டில் அவங்க லைக் பண்ணதை அவங்க படிக்கணும். நான் 10th கம்மி மார்க் தான் எடுத்தேன். அப்போ வந்து அது எனக்கு லைஃபே கொஞ்சம் இதுவாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்புறமேட்டு போக போக வந்து இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ வந்து அதுலேருந்து பார்த்தா அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரில. அதெல்லாம் கடந்து நான் ஃபஸ்ட் இயர் வெளியே வந்துட்டேன். கம்மி மார்க் எடுத்துட்டோம் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிக்காம நீங்கள் பெரிய லெவலுக்கு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. படிப்பு தேவைதான் தான். நிறையா குரூப்ஸு காலேஜில் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா கிடைக்கும், அது மூலயமா பசங்களோட லைஃப் சீக்கிரமாக செட்டில். இப்போ நல்லா படிக்கிற பசங்கன்னா 490 மார்க் எடுப்பாங்க, 495 497 மார்க் கூட எடுக்கிறாங்க. அதுக்காக 300 மார்க் எடுக்கிற பசங்களுக்கு வந்து குவாலிட்டி இல்லைங்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து படிக்கிற இது கம்மி, மற்ற அவங்களுக்கு வேறு குவாலிட்டி என்ன இருக்குங்களா, கண்டிப்பாக அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்கவுங்க படித்தா அவங்கவுங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது என்ன அவங்கவுங்களோட தனி திறமைன்னு இருக்குல்ல, அதை வச்சு கூட சில பேர் எல்லாமே இதாகிறாங்க. பட் எல்லாமே வந்து என்ன சார், மார்க் பேஸ் பண்ணி யாருமே இல்லை. எல்லாருமே நல்லா அவங்களோட உள் திறமை வச்சு யார் வேணாலும் முன்னுக்கு வரலாம். இல்லை அவ்வளோ பெரிய பிளேயரு, அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான ஆள், அவங்களே 50% தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்ம மார்க்குங்கிறது இம்பார்ட்டன் இல்லை. மார்க்குங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்னா காலேஜ் சேர்றதுக்கு, இந்த இதுக்கு தான். பின்னாடி லைஃப்பில் நம்மளோட என்ன நமக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது தான் பின்னாடி நமக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ண போகுது. எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்க இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல கையெழுத்து பண்ணி சைன் பண்ணி இதுவாக இருப்பாங்க, ஒரு ஒரு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. என்றைக்கு நீங்கள் மீடியம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்டர்பிரனராக இருப்பாங்க, சொந்தமாக சுய தொழில் பண்ணி அவங்க இன்னும் முன்னாடி கோடிகளாக இட்லி கடை வச்சவங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா 10th தான் முடிச்சிருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மார்க் மட்டும் முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்குது. அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், புரியுதுங்களா? அந்த திறமையை நம்ம தான் வந்து வெளியே கொண்டு வரணும். டிகிரி இஸ் ஜஸ்ட் எ பேப்பர், யுவர் பிஹேவியர் இஸ் அவர் வே ஆஃப் லைஃப். விராட் கோலிலாம் வந்து 10th 50% சச்சின் டெண்டுல்கர் 10th ஃபெயிலு, அவர் வந்து இவ்வளோ இட்டு தந்து இவ்வளோ பெரிய ஆளாவலையா, அவர் வந்து செலிப்ரிட்டியாக தான் இருக்கிறாரு. அதனால் மார்க்கெல்லாம் முக்கியமே இல்லை. அவர் மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு இருக்காது. இந்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு படிப்பு தான் முக்கியம், அதனால் 10th 12th மெயின். தயவுசெய்து ஃபோனை பார்க்காம அவங்க கொடுத்த டைமில் அப்படி கரெக்டாக படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் போதும்.